ஹலோ ரைட்டர்ஸ் ஹலோ 1 2 3 ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தேர்தல் கச்சேரியில சுட்ட வட வேணுமா சுடாத வட வேணுமா, வாழைப்பழம் வேணுமா வாடாத மாலை வேணுமா, இப்படி ரகரகமா பல்வேறு ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். கச்சேரிய தொடங்கலாமா? இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க. நான் டெல்லி அதுக்கு தான் போனேன். உங்களுக்கு என்ன தெரியும்? பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க பிரீஃப் பண்றோம். ராமர் ராஜ்யம் வச்சாரு, ராமர் ராஜ்யம் வச்சு முதல் காரியம் என்ன? கொண்டாட்டிய சந்தேகப்பட்டு போட்டு கீழ இறங்க சொன்னாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. இரண்டு தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும். கவர்னர் ஐயா இதே விமானத்தில் வந்தார். அவர் சீட்டு ஒண்ணு, நான் சீட்டு 26. தயவு செஞ்சு அதை முடிச்சு போட்டுறாதீங்க. தலைமை தேர்தல் அதிகாரி வேற ஏதோ சீட்டு நாளா பாக்கல. அடடடா, வரவேற்புனா இப்படி இருக்கணும். சும்மா பின்னு 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 பின்னிட்டாங்க. இருங்க இருங்க இருங்க, நம்ம தேர்தல் கச்சேரி சார்பா மகளிர் தின வாழ்த்துக்கு. என்ன 18 பட்டியும் வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இதோ வருகிறார் நம் வீட்டு பிள்ளை, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சரி வாங்க போலாம். தங்கநாத தங்கமணி எடப்பாடியா, இரும்பு தேசத்தின் கருப்பு மனிதன் எடப்பாடியா, விவசாயிகளின் விடிவெள்ளி அண்ணன் எடப்பாடியா, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியா. சபாடா, ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்த மதிமுக விசிக திமுக தொகுதி பங்கீடு ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. ஆமாண்ணே, அந்த ஏதோ அந்த மாநிலங்களவை ஏதோ கேட்டிங்களே பா, பொறுப்பா, இன்னும் 15 மாசம் இருக்கு, இப்போதான் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றத ஒன்றில் அண்ணன் பேசியிருக்கார் பாருங்க. மார்ச் 8 அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். எந்த சின்னத்தில் போட்டிடுறீங்க? நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பில்? அதை பற்றி ஒன்றும் பேசலை. இனி 15 மாசம் இருக்கு, அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. இரண்டு தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம். தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பொது சின்னம் எங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து 15 நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். மேடம், அந்த பக்கம் பார்த்தீங்கல்ல, தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்போ இன்னும் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு, எப்போ சொல்லுவீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு, கேப்டன் இல்லத்திற்கு வந்து இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. வெகு விரைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாகி உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால முதல்வர் அண்ணியார் கொஞ்சம் பொங்கிட்டாங்க தொண்டர்கள். இன்றைக்கு மகா சிவராத்திரி, பொதுவாக அத்தனை பேருமே இன்றைக்கு வந்து அவங்க குலசிங்கம் கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனா மார்ச்சேற்றும் மகா சிவராத்திரியும் ஒரே நாள் வந்திருக்க எப்படி நம்ம அன்பு சகோதரிகளை நாம் அழைப்பது என்று எல்லாரும் கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன அவங்க கிட்ட, குல தெய்வமே இங்கதான் இருக்காரு. நம்ம மதுரை சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் இங்குதான் குலத்தை.
ஏன்னா அந்த இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை எடுத்துட்டு போய் டெல்லிக்கு போனீங்களே, என்னாச்சு? பாஜகவுடைய இறுதி பட்டியலை எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க. நான் டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? கோபப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என் வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்க வேலையை நான் பாக்குறேன். என் வேலை என்ன? டெல்லி அதுக்கு தான் போனேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம விஷயத்துக்கு கூட்டணிக்கு போயிருக்கலாம், இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம், டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம், வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம், பிரதமரனுடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம். அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க. சோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை. நிச்சயமா இருக்கு சார். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் சரியான வரவேற்பு இல்லையே? சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே? சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே? சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லை? அதான் என் வேலையை நான் செய்யறேன், நீங்க உங்க வேலையை நீங்க வேலையை நீங்க பாருங்க. மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். பத்திரிகை நண்பர் நீங்க கவலைப்படுறீங்க, திமுக காரை கவலைப்பட்டு போறான். வெயிட், நீங்க சத்தம் போட்டு சிரிக்கிறது என் காதல கேக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் முன்முடிவுக்கு வந்துடக்கூடாது. அண்ணன் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாருன்றதையும் நீங்கள் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதியில் கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துகிட்டு போகிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பிரீஃப் பண்ணுறோம். டெல்லி அதுக்கு தான் போனோம்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம். அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, டெல்லியில் பார்லிமெண்டரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க. What nonsense you are talking? எப்ப பார்த்தாலும் ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றீங்க. அப்படி ராமர் என்னதான் செஞ்சாருன்னு இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை திருப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராமர் ராஜ்யம் வச்சாரு. ராமர் ராஜ்யம் வச்சு முதல் காரியம் என்ன? கொண்டாட்டிய சந்தேக பிடித்து தீல இறங்க சொன்னாரு. ராமர் அரசனும் செய்த முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாம நீ தீல இறங்குன்னு சொன்னது. அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்லை. என்னடா ரொம்ப நாள ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறீங்க? இந்த புத்தகத்தில் நடக்கு ராமராஜ்யம். ராமர் என்னடா செஞ்சாரு? ராமர் மாசம் 1000 ரூபா மகளிர் சூரியத்தில் கொடுத்தாரா? பெண்களுக்கு 20 பேர் கொடுத்தாரா? படிக்கிற பிள்ளைகளாம் 1000 ரூபா சொன்னாரா? ஆம்பளை புள்ள படிச்சு அவனுக்கு 1000 ரூபான்னு சொன்னாரா? படிக்க வர்ற பிள்ளைலாம் வாங்கின கால சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா? நீங்க சொல்லிருக்கோம்ல, வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்தா ராமராஜ்யத்துல கால சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல. இன்னொரு ராமராஜ்யமே இல்லை. நம்ம அதனாலதான் சொல்றோம், இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும், அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓஹோ, அப்படியா விஷயம்? கவர்னரு, தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க. ஆனால் பார்த்துங்க மக்களே, அவங்க இருந்தது முன்னாடி, அண்ணன் இருந்தது பின்னாடி. இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடக்கூடாது. கவர்னர் ஐயா இதே விமானத்தில் வந்தார், அவர் சீட்டு 1, நான் சீட்டு 26, தயவு செஞ்சு எதுவும் முடிச்சு போட்டுறாதீங்க. தலைமை தேர்தல் அதிகாரி வேற ஏதோ சீட்டு நான்லாம் பார்க்கலண்ணே. என்ன ஃபீலிங்கா? இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் ஃபீலிங்கி தலைவா, நான் சீட்டு 26 தலைவா, கடைசி சீட்டு அதனால தான் கடைசியாக வந்து. இந்த பிரச்சனையே வேண்டான்னா ஃப்ளைட்டில் கடைசி சீட் எடுத்து உட்காந்துக்க. எமர்ஜென்சி எசிட் பக்கத்தில் உட்காந்தாலும் பிரச்சனை பண்ணுறீங்க. முன்னறிக்கையில் உட்காந்து யாராச்சும் விஐபி பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க. பேசாமல் கடைசி சீட்டில் உட்காந்து வருவோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு அண்ணே. நீங்கள் பாருங்கண்ணே, எழுதி கொடுக்குறேன். கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், எழுதி வச்சுருக்கேன், எழுதி கொடுத்துட்டு போகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசாக மாறிடுச்சு. கட்சிகள்லாம் கலந்த காலத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க, இந்த பேசுற கட்சி இருக்குல்ல, அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ விட்டு டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? நீங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. அண்ணா, கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையா நீங்க எம்பி ஆனால் யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாராளுமன்றத்துக்கு வெளியே டீ கடையில் போய் உட்காந்து அந்த பெட்டிஷனை பார்த்து உட்காந்துருப்பாங்களான்னு கேளுங்க அவங்க எம்பி எல்லாம். வணக்கம், ஹே அகர முதற எழுத்தெல்லாம் ஹே, இப்படிலாம் பக்கம் பக்கமா பேசுவீங்க, ஆனா ஒன்னுத்தையும் பண்ண மாட்டீங்க, 1 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் போடணுமா அப்படின்னு நீங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோடி தமிழ்நாட்டுக்கு தமிழ்லயே பேசுறாரு, வந்து ஹிந்தில அங்க பேசுறாரு, ஹிந்தில இங்க வந்து தமிழ்ல வணக்கம் நகர முதல் எடுத்தெல்லாம் புத்தே உலகத்தும் எண்ணும் பெருள் அரிதே ஒப்பு ரவின் நல்ல பீரா.
அப்புறம் பாரதியார், அப்புறம் பாரதியாருடைய கருத்து இதெல்லாம் புலந்து கட்டார். ஆனால் மோடி ஒத்த வயசாக கூட கொடுக்காம சென்னைக்கு வர்றாரு, கோவைக்கு வர்றாரு, அப்புறம் வந்து தூத்துக்குடி போகிறாரு. எந்த முகத்தோடு போகிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு கேட்பது என்ன நியாயம்? சத்தியம், இது சத்தியம். அட, இன்னுமா நீங்கள் அப்டேட் ஆகலை? இன்னுமா ஃபோட்டோ வாங்கி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணுன்னு கேட்டிருக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் தேதியே அறிவிக்கல, அதுக்குள்ளேயா கிளம்பிட்டீங்க? சரி, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்களா இல்லையா? எல்லாருக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப்பே மாணவ லேப்டாப் கொடுத்தாங்க, இளைஞர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, எல்லா விதவைகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த ஆட்சி அவர் தான் திமுக ஆட்சிகளை கொடுத்ததை திமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே கொடுக்கல. உண்மை தானே? இதில் சொல்லி சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. நீங்கள் யார் போட்டு போடுங்க? திமுக ஆட்சியில் எதுவுமே கொடுக்கல, அதனால் எங்களுக்கு அண்ணா திமுக வாய்ப்பு கொடுக்கல. திமுகவுக்கு ஓட்டு கிடையாது, போராட்டத்துல மக்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா கடைசியில அத நாங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு போராட்டம் முடிஞ்சிருக்கு. பாஜக சார்பாக வாழைப்பழம் கொடுக்கறது வந்து காவல்துறை தடுக்கிறது. மெது வடை வேணுமா, மசால் வடை வேணுமா, ஆமா வடை வேணுமான்னு இப்படி போற வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் போராட்டம்ன்ற பேர்ல வடையை கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடையை வச்சு போராட்டம் பண்ணுவீங்க? ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகரங்களே. சாப்பிடுங்க. ஏமா, வடை தானே கொடுக்கறேன், இந்த சாப்பிடுங்க. என்னமா வடை ஃபுல்லா முடியா இருக்கு? அட, எண்ணங்க இருந்ததே ஒரே ஒரு செங்கல். அந்த செங்கலையும் காணான்னு பார்த்தா தம்பி உதயநிதி எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார் பாருங்க. இப்படி ஏமாத்துறீங்களே நியாயமா என்று கேட்பதற்கு வருகிற தேர்தலில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நண்பர்கள் எல்லாம். இந்த மதுரை எய்ம்ஸ் என்ன செஞ்சது? மதுரை எய்ம்ஸ் 2014 உருவாக்கப்பட்ட திட்டம், 2019 ஃபவுண்டேஷன் போடுறாங்க. மோடியே வர்றார் மதுரைக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறார். ஃபவுண்டேஷன் போட்டு செங்கல் எடுத்து வச்சு ஃபவுண்டேஷன் போடுறாங்க. அதில் ஒரு செங்கல் கூட காணும். எங்க போச்சுன்னா தம்பி உதயநிதி எடுத்து வந்துட்டாரு. அதை எடுத்து வந்துடுவாங்க. அப்பாவே முதலமைச்சர் ஆகிட்ட போட தேர்தல் எங்க பார்த்தாலும் போற இடங்கள்லாம் உதயநிதி கல்லு பார்த்தீங்களா? கல்லு பார்த்து என்னப்பா கல்லுனா எய்ம்ஸ் கல்லு தான், மோடி வச்ச கல், ஃபவுண்டேஷன் போட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கினார். மீண்டும் ஒரு ஆட்சியை, இந்தியா கூட்டணி ஆட்சியை அதே கல் உருவாக்கும், அதே உதயநிதி உருவாக்கார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க நலமா அப்படின்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சதுக்கு அப்புறம் எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க நலமா, நீங்க நலமா அப்படின்ற சவுண்டு காதல விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவரும் நீங்க நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பத்திரிகைகள் நீங்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. திமுக மாவட்ட செயலர் சிற்றரசுன்னு ஒருத்தர், அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர்
அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அங்கே ரைட் செய்கின்ற பொழுது அந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடக நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடும் போய் சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க, பேசலாம். உங்களுக்கு எப்படி உங்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர் தான். உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தா தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும். அப்படி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல கருத்துக்களை செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது. அதாவது திடுதிடுப்புன்னு ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் இதெல்லாம் கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணுறது, இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம்னு திருநாவுக்கரசர் பேசியிருக்கார். தேர்தல் அடித்த உடனே பல கட்டமாக வந்துட்டு இருக்காரு. உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட 100 நாள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருந்தார். 1 நாள் கூட பிள்ளைகளை வந்து பார்த்து போகலையே. இப்போ தலைவர் எம்ஜிஆர் உடம்பு இல்லாமல் இருக்கும்போது இந்திரா காந்தி வந்து பார்த்தாங்க, தனி விமானம் ஏற்பாடு பண்ணாங்க, அமெரிக்காவை கூட்டி போனாங்க, வைத்தியம் பார்த்து உயிர் பழச்சி வந்தார். அதனால தான் 3 வருஷம் திருப்பி முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள பக்கத்தில் சிங்கப்பூர் வச்சிருக்காது, ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கலாமே. ஏன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிரதமர் அதெல்லாம் கவனம் சேர்த்தே இல்லையா? இப்போ ஜெயலலிதா வாழ்த்து பேசிட்டு இருக்காரு, வந்து சரி ஜெயலலிதா அவர்கள பாராட்டி பேசுகிறாரு, எம்ஜிஆரை பாராட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் தேர்தல் ஸ்டாண்டு. என்ன மக்களே, வாழைப்பழம் வடை எல்லாத்தையும் சும்மா கலந்தடிச்ச மாதிரி தேர்தல் கச்சேரியை பார்த்துருப்போம். நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ஹலோ ரைட்டர்ஸ், ஹலோ 1 2 3 ஹலோ.